ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃபேமிலியாக ஒரு வீடியோ இப்போதான் டைம் கிடச்சிது அப்படி எடுக்கிறதுக்கு. இன்னைக்கு ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை எங்களுக்கு நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் ஷேர் பண்ணுறோம். ரொம்ப கொடூரமான எக்ஸ்பீரியன்ஸ், எங்களை மாதிரி தயவு செஞ்சு யாருமே பண்ணிடாதீங்க. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் வந்து உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ரொம்ப ரீசெண்டாக நடந்துச்சு, அதை ஷேர் பண்ணணும்னு ரொம்ப நாள் நினச்சிட்டே இருந்தேன். ஸோ இன்றைக்கி நான் வந்து ஃபேமிலியாக இருக்க மாதிரி டைம் கிடச்சிது, அதனால் இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி தீபாவளி விலாகில் பண்ணியிருந்தேன், இங்கே வந்து ஒருத்தர் எம்எஸ் தோனியோட ஹேர் ஸ்டைல் வச்சுருக்காங்க அப்படின்னு. அது எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணணுமா, மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க, கேவலமாக இருக்குது அப்படின்னு. எங்கள் அப்பா வந்துட்டு போர்வை விற்கிற மாதிரி இருக்குன்னாங்க, அதனால நீங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஆமா, இன்னும் வளரல, வளர்ந்ததுக்கு அப்புறம் இது வந்து செகண்ட், இது ஃபைனல், இது நான் காட்டுறேன். ஸோ பாப்பா ஜாலியாக விளையாடிட்டு இருக்கா. ஸோ சொல்ல வரதான் வள வளன்னு சொல்லாம டக்குன்னு முடிச்சிடுறோம். என்ன நடந்துச்சு அப்படின்னா, போன வாரம் ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதை வந்து ஃபர்ஸ்ட் கிஷோர் அவங்க வாயாலே வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக எங்களோட ஆஃபீஸில் வந்து காளான் வந்து நிறைய வளர்ந்துருந்துச்சு. மஷ்ரூம் நிறைய பேருக்கு காளான் தான் தெரியாது. ஸோ காளான் வந்து எங்கள் ஊரில் நிறைய சாப்பிட்ருக்கேன், தோட்டத்தில் விளைஞ்சதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து எங்கள் மாமா எங்களுக்கு தருவாங்க, சாப்பிட்ருக்கோம். பட்டு இங்கே இருந்த காளான் வந்து ஏதோ பண்ணி விட்டுருச்சு, பாய்சன் ஆயிடுச்சு, ஃபுட் பாய்சன், ஹெவி ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 400 கிராம்க்கு இருக்கும் அளவு. ஓகே, 400 கிராம். ஆக்சுவலா வந்து லாஸ்ட் வீக் வந்து நிவர் சைக்ளோனுக்கு முன்னாடி வந்து ஒரு நல்ல ஒரு ரெண்டு மூணு நாள் நல்ல ரெயின் இருந்துச்சுல, அதுக்கு அடுத்த நாள் வந்து இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க ஆபீஸ்ல வந்து நிறைய மஷ்ரூம்ஸ் வந்து ஆர்கானிக் மஷ்ரூம் அப்படின்னு சொல்லி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500 கிராமாவது இருக்கும், எப்படினாலும் ஹாஃப் கிலோ இருக்கும், அவ்வளவுதும் வந்து வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தாங்க. அப்பவே அப்போ என்னன்னா, என்னோட அம்மா அப்பா வேற தீபாவளிக்காக ஊர்ல இருந்து வந்திருந்தாங்க. ஸோ அப்பவே வந்து எங்க அம்மா சொன்னாங்க, இதெல்லாம் வேண்டாம், தெரியாததெல்லாம் நம்ம வீட்டில் வைக்க கூடாது, அந்த மாதிரி சொன்னாங்க. இவங்க தான் ஓவர் கான்ஃபிடென்ட்டா எங்க வீட்டில் நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நைட்டு வந்து நாங்கள் கிளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு, நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து அவங்களுக்கு ஆஃபீஸ் தான், யூஸ்வலாக வந்து ஆஃபீஸ் இருக்க அன்னைக்கு மார்னிங்கே குக் பண்ணி பேக் பண்ணிடுவேன். அதே மாதிரி வந்து அன்னைக்கு ரசம் அண்ட் மஷ்ரூம் கிரேவி பண்ணி அவங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்துட்டோம். நாங்களும் வந்து மதியம் சாப்பிட்றதுக்காக நான், எங்கள் அம்மா, அப்பா, அப்புறம் ரோஹித், இவ்வளோ பேரும் எங்களுக்கு தேவையான கிரேவியை நாங்களும் மதியம் வச்சுருந்தோம். மதியம் நாங்கள் 1:30 நான், என்னோட அம்மா, அப்பா, ரோஹித் நாலு பேரும் நாங்கள் வந்து லஞ்ச் சாப்பிட்டோம். சாப்பிட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour வந்து எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் ஒரு மாதிரி ஒரு அந்த தலை சுத்துற மாதிரி, அந்த ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் மாதிரி, ஹார்ட் பர்ன், நெஞ்சரிச்சல் மாதிரி, வயிற்று பரட்டுற மாதிரி, இதுமாதிரி நிறைய சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிச்சுது. பட் யாரும் எங்கள் அம்மாவும் என்கிட்ட வந்து சொல்லிக்கல இப்படி இருக்குன்னு, நானும் எங்கள் அம்மா கிட்டே சொல்லிக்கல. கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்கு ரொம்ப முடியாமல் இருக்கும்போது நான் போய் எங்கள் அம்மா கிட்ட, உங்களுக்கு ஏதாவது பண்ணுதோ அப்படிங்கிறது, ஆமாம் எனக்கும் பண்ணுது அப்படின்னாங்க. ஸோ ரெண்டு பேரும் போய் எங்கள் அப்பா தூங்கிட்டு இருந்தாங்க சாப்பிட்டு, அவங்கள போய் எழுப்பி கேட்குறோம், எங்கள் அப்பாவுக்கு ஒன்றுமே பண்ணல அப்படின்ட்டாங்க. ரோஹித்தும் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தான், சரி நமக்கு தான் அப்படி ஒத்துக்கலை போல அப்படின்ட்டு நானும் எங்கள் அம்மாவும் நாங்களே வந்து லைட்டாக ஒரு வாமிட் பண்ண ஒரு சென்சேஷன் இருந்தோம், நாங்களே ரெண்டு பேரும் வாமிட் பண்ணிட்டோம். வாமிட் பண்ண அடுத்த நிமிஷம் நான் வந்து கிஷோருக்கு கால் பண்ணி, நீங்கள் வந்து மஷ்ரூம் சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு, நான் செம்மையாக இருந்துச்சு, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, மட்டன் மாதிரியே இருந்தது, நான் அவ்வளோதே சாப்பிட்டுட்டேன், எனக்கு பத்தலை அப்படின்னு வேற சொல்லி சொன்னாங்க. பட் எதுவும் செய்யலை அப்படின்னாங்க. கடைசியில் ஒரு நேரம் ஆக ஆக வந்து நானும் எங்கள் அம்மாவும் ஒரு கண்டினியூஸாக ஒரு 4-5 தடவை வாமிட்டிங், அப்புறம் டிசென்ட்ரி வேற ஆரம்பிச்சிட்டு பயங்கரமாக ரொம்ப வீக் ஆகிட்டோம். தலை சுற்றுறது, மயக்கம் எல்லாமே வந்துச்சு. இதில் என்னென்னா, பாப்பா வேற இருந்துட்டு இருந்தா, அவளுக்கு கூட நான் வந்து சாப்பாடு கொடுக்க முடியலை, அந்தளவுக்கு எழுப்பவே முடியாமல் ஆகிட்டோம் ரெண்டு பேரும். அதுக்கப்புறமா நான் கிஷோருக்கு கால் பண்ணி, இதுமேலும் லேட் பண்ண வேண்டாம், நீங்கள் கிளம்பி வந்துடுங்க, நானும் எங்கள் அம்மாவும் ரொம்ப படுத்த படுக்கையே ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் அவங்க ஆஃபீஸ்லேருந்து வந்தாங்க. வந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கும் என்னாச்சு, அவங்க வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ரெண்டு பயம் பயந்துட்டு இருக்கீங்க, அதனால தான் உங்களுக்கு வந்து அந்த மாதிரிலாம் சென்சேஷன் இருக்கு, பாப்பா ஓவர் சவுண்டாக இருக்கு, ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து அப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் செய்யாதுன்ட்டு விட்டுட்டாங்க. வீட்டுக்கு வந்து 1 hour அவங்களுக்கும் பயங்கர வாமிட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, எங்கள் அப்பாவும் 1-2 தடவை வாமிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நிலைமை ரொம்ப மோசமாகி 4 பேரும் படுத்த படுக்கை ஆகிட்டோம். அதுக்கப்புறமா நெய்பர்ஸ் 1 hour 8 times வாமிட், கிட்டத்தட்ட எல்லாமே போயிட்டு, நெஞ்சில் இருக்க அந்த எல்லோ வரும்னு சொல்லுவாங்கல்ல, பைல் செக்ரிஷன் சம்திங் ஏதோ சொல்லுவாங்க, அந்த எல்லோ எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டு, வாய் கசப்பு எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. 4 பேரும் நாங்கள் செத்துட்டோம், எங்கள் அம்மா வேற பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க, ஒன்றும் ஆகாதுல்ல, ஒருவேளை பாய்சன் மஷ்ரூம், பை காட்ஸ் கிரேஸ் ரோஹித்துக்கு மட்டும் எதுவுமே செய்யலை.
அது நிஜமாவே வந்து ஏதோ ஒரு இதுதான். அவனுக்கு வந்து எதுவுமே செய்யல, நாங்கெல்லாம் ரொம்ப படுத்து படுக்கை ஆயிட்டோம். அதுக்கப்புறம் என்ன செய்யன்னு தெரியாம நெய்பர்ஸ் எல்லாம் கால் பண்ணோம், அவங்க எல்லாரும் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் பாப்பாவை கூட ஹாஸ்பிட்டல் போயிட்டு நாங்க அட்மிட் ஆகி வர்றது வரைக்கும் அவங்க பாத்துக்கிட்டாங்க. நிஜமாவே அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். அவங்க தான் அதுக்கப்புறம் நைட்டு டின்னர்லாம் பண்ணாங்க. நாலு பேரும் நாங்க ஹாஸ்பிட்டல் போயாச்சு. எங்க அப்பாவுக்கு மட்டும் லைட்டா வாமிட்டிங் இருந்ததுனால அவங்களுக்கு மட்டும் அந்த ட்ரிப்ஸ் எல்லாம் போடல. என்னமா என்னமா ஜாலியா இருக்கீங்களா? சைலண்டா இருக்கோங்க. எங்களை மட்டும் வந்து ட்ரிப்ஸ் போட்டு மூணு பேரையும் ஒரே பெட்ல படுக்க வச்சுட்டாங்க. கிஷோர் எப்படி வாமிட் பண்ணாங்கன்னு ரோஹித் வந்து டப்பிங் பண்ணுவாங்க. வா அப்பா எப்படி வாமிட் பண்ணாங்கன்னு சொல்லு சொல்லு சொல்லு. ஆமா அவங்களுக்கு மட்டும் லேட் ரியாக்ஷன், நாங்கெல்லாம் வாமிட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஸ்டார்டிங். ஸோ அந்த மாதிரி நடந்துட்டே இருந்தது. எல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் ஹாஸ்பிட்டலில் இப்படி நெய்பர்ஸ் தான், கார் கூட டிரைவ் பண்ண முடியாது. ஸோ அவங்க தான் வந்து எல்லாருமே கூட்டிட்டு போனாங்க. கூடவே இருந்து பார்த்துக்கிட்டாங்க, ரோஹித்தை பார்த்துக்கிட்டாங்க. பாப்பா வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்கல்ல என் நெய்பர்ஸ், அவங்கெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா என்னாச்சு அப்படின்னா, ஹாஸ்பிட்டலில் ஒருவேளை நாங்கள் எங்களை அட்மிட் பண்ண சொல்லிடுவாங்களோ அப்படின்னு நினச்சேன். ஏன்னா வந்து நாங்கள் வீட்லேயுமே வந்து அவ்வளோ ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் பேபியை தனியாக விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே ஃபஸ்ட்டு உங்களை மட்டும் அனுப்புறோம் அப்படின்ட்டு ஃபாஸ்ட்டாக ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டு அதிலே இன்ஜெக்ஷன் அது இதுன்னு எல்லாமே கொடுத்து ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி குடிச்சிட்டு வாக்கிங் போய் பாருங்கள், வாமிட் வரலன்னா உங்களை விட்டுருவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நான் வந்து ட்ரை பண்ணேன், ஐயோ வரக்கூடாது வாமிட் வந்துடக்கூடாதுன்னு நினச்சி அது வரல. அதுக்கப்புறம் டேப்லெட்ஸ் மட்டும் ப்ரிஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லாரையுமே அதே மாதிரி வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. எங்கள் அம்மா மட்டும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு வந்து வயசு ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் பிபி இருக்குது, வீசிங் இருக்குது அப்படின்னோடனே அந்த நெபுலைசர்லாம் வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்க வந்து பயந்துட்டாங்க மெயினாக. மற்றபடி எங்கள் அப்பா வந்து நல்லா இருந்தாங்க. நாங்கள் மூணு பேரும் ஒரு மூணு நாள் அதை சொல்லவே முடியாது, அது அப்படி ஒரு கிடினஸ், என்ன சொல்ல, தலை அப்படி சுற்றிக்கிட்டே இருக்க மாதிரியும் படுத்து தூங்கணும் போலேயும் இருந்துச்சு. அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டோம். அந்த மூணு நாள் வந்து சாப்பாடே இறங்கலை, கிட்டத்தட்ட என்ன சொல்ல, ஒரு ரெண்டு இட்லி கூட நமக்கு அட் டைம் இறங்காதுன்ற மாதிரி ஒரு கண்டிஷனில் இருந்தோம். சாப்பாடை பார்த்தாலே ஒரு வெறுப்பு, ரொம்ப ஸ்டொமக் அப்செட் எல்லாமே வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் ரிக்கவர் ஆகி வந்தோம். ஸோ இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆர்கானிக்கான ஒரு மஷ்ரூம் மெயினாக இதை வாங்கி சாப்பிட்றீங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, ரொம்ப கான்ஷியஸாக. இது வந்து சாப்பிட முடியும், சாப்பிடலாம் அப்படிங்கிற கான்ஃபிடண்ட் இருந்தால் மட்டும், அப்படி தான் சொன்னாங்க என்கிட்ட, அப்படிதான் சொன்னாங்க. நான் இதை சாப்பிட்ருக்கேன், வேண்டாம் நீங்களாம் சாப்பிடாதீங்க, நான் மட்டும் சாப்பிட்றேன்னு சொல்லி அந்தளவு கான்ஃபிடண்டாகவும் சொன்னாங்க. அதுக்கப்புறமும் என்னவோ தெரியல. அதுக்கப்புறம் அதோட ஃபோட்டோலாம் உங்களுக்கு வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மஷ்ரூம் டைப் வந்து மிக்ஸ் ஆகிருந்துச்சான் அப்படின்னு பார்த்தவங்கெல்லாம் சொன்னாங்க, தெரிஞ்சவங்க சொன்னாங்க. ரெண்டு டைப் ஆஃப் மஷ்ரூம்ஸ் வந்து மிக்ஸ் ஆகிருந்தது, அதில் ஏதோ ஒன்று தான் வந்து பாய்சனஸாக இருந்திருக்கும், எல்லாமே பாய்சனாக இருந்ததுன்னா ரொம்ப சிவியராக ஏதாவது ஆகிருக்கும் அப்படிலாம் சொன்னாங்க. ஸோ ஏதோ ஏதோ யாரும் செய்த புண்ணியமோ அப்படின்ற மாதிரி பக்கத்தில் இருக்கவங்க எல்லாரும் ரொம்ப ஹெல்ப் பண்ணி நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஏதாவது பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு வாங்கி சாப்பிடாதீங்க, இதுதான் எங்களோட அட்வைஸ். நீ வேறு தான் சொல்ல போறியா? அதுக்கப்புறமும் அவங்க ஆஃபீஸ்லேருந்து நிறைய பேர் அதை வந்து எடுத்துகிட்டு போனவங்களுக்குலாம் கால் பண்ணி நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வந்த மஷ்ரூமும் சாப்பிடாதீங்க அப்படின்னு. ஸோ இது ஒரு அவேர்னஸ் வீடியோக்காக தான் உங்க கூட ஷேர் பண்றோம். ஸோ வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா கண்டிப்பா தயவு செஞ்சு பண்ணிருங்க, இல்லைன்னா விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். தோனி மாதிரி இருக்குன்னு பொய்யாவது சொல்லிருங்க, எல்லாம் தூக்கம் வராது போல. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல திரும்ப உங்களை மீட் பண்றேன். இது ஒரு அவேர்னஸ் வீடியோக்காக தான் போஸ்ட் பண்றேன், யாரும் எதுவும் தப்பா இதெல்லாம் ஒரு வீடியோன்னு ஷேர் பண்றீங்கன்னு நினைச்சுக்காதீங்க. கண்டிப்பா இது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாம இருக்கும், தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த வீடியோ ஷேர் பண்ணிருக்கேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல திரும்ப உங்களை மீட் பண்றேன். Till then, bye from Gayathri. Bye. Bye from Rohit. Sal, bye Sal. Bye from Rohit. Bye from Kuti Papa. Ruthvika, bye from Kishore. எல்லாருக்கும் சேர்த்து நானே பாய் சொல்றேன். பாய் பாய்.